Hi friends, this is Ambika. Welcome to Sand Square. In this video, we will share a super healthy lunch recipe. We will share a recipe. இதுக்கு நான் ஃபர்ஸ்டா முருங்கை இலை அரை கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. இத ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம். முருங்கை இலை பொறுத்த வரைக்கும் weight loss க்கு ரொம்ப நல்லது. நம்மளோட கொழுப்பு கரைக்கிறதுக்கு நம்ம ডেইলি முருங்கை இலை எடுத்துக்கிட்டால தப்பு இல்ல. அதுவும் இல்லாம இதல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு. சோ இப்போ நான் இதோட கடலை மாவு சேர்த்துக்கறேன் அரை கப் அளவுக்கு. சோ கடலை மாவு பொறுத்த வரைக்கும் இதுலயே வந்துட்டு நமக்கு குட் ஃபேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. சோ மெயினா weight loss க்கு ரொம்ப நல்லது. சோ நான் இதல அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கறேன் நானு சேர்த்துட்டு இது அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நான் இந்த மாதிரி ஊத்தி mix பண்ணிக்கிறேன் இது நமக்கு ரொம்ப கட்டியாவோ இருக்க கூடாது ரொம்ப தின்னாவோ இருக்க கூடாது மாவு நமக்கு சோ ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாம நல்லா இந்த மாதிரி இத கரைச்சுக்கலாம் இது நமக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும் சோ இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ள நான் இந்த மாதிரி ரெண்டு ப்ளேட் எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதல கொஞ்சமா நம்ம ஒரு ஒரு டிராப் just oil சேர்த்து ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதுக்கு எண்ணெயும் அதிகமா நமக்கு தேவைப்படாது சோ இந்த அளவுக்கு தான் தேவைப்படும் இது எடுத்து நல்லா நம்ம தட்டல ஸ்ப்ரெட் பண்ணி ரெடியா வச்சிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டவ் பத்த வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துக்கறேன் நானு இத நம்ம ஆவியில வேக வச்சு எடுக்க போறோம் சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் தண்ணி ஓரளவுக்கு சூடாகட்டும் சோ இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்கிற தட்டை இது மேல வச்சிரலாம் வச்சிட்டு இப்போ நம்ம மாவு நல்லா கலக்கி இதல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்கா ஊத்த தேவையில்ல ரொம்ப தின்னாவும் இருக்க வேண்டாம் சோ இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் சோ இத ஊத்திட்டு மேல நானு கொஞ்சமா இதல காரத்துக்காக chili flakes சேர்த்துக்கறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா அவாய்ட் பண்ணிடுங்க சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி இத கவர் பண்ணிறேன் இது நல்லா 5 minutes நமக்கு வேகட்டும் அப்பதான் நமக்கு கீரையும் நல்லா குக்க ஆகும் அந்த फ्लेவர் நல்லா அந்த மாவுல இறங்கி சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இத ட்ரை பண்ணி பாருங்க சோ இது நல்லா 5 minutes ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்துறேன் இத எடுத்துட்டு திரும்ப இன்னொரு ஒரு ப்ளேட் இது மேல வச்சு அதே மாதிரி ஊத்திக்கிறேன் நானு ஓரளவுக்கு நமக்கு 30 செகண்ட்ஸ் ஆச்சு ஆற விட்டுருங்க இதை அப்பதான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இது ஓரளவுக்கு ஆறினதுக்கு அப்புறமா இதை நான் இந்த மாதிரி மெதுவா எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சோம்னா நம்மளோட சாஃப்டான சூப்பரான ஸ்டீம் தோசை ரெடிங்க இதே மாதிரி இன்னொன்னு ரெடி ஆயிடுச்சு அதையும் நான் எடுத்துட்டு ஊத்திடுறேன் திரும்ப பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தம் இதுல மூணு தோசை வந்திருக்கு சோ இதே அளவு நீங்களும் எடுத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு மூணு கிடைக்கும் சோ தட்டோட சைஸ் பொறுத்து மேபி மாறலாம் இந்த தட்டு சைஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்லனா ரொம்ப பெருசா எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும் சோ இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் ஓகே நமக்கு இப்போ டோட்டலா மூணு கிடைச்சிருக்குங்க மூணு தோசை இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 260 கலோரிஸ் வரைக்கும் இருக்கு சோ weight loss க்கு நமக்கு வயிறு நல்லா ஃபில் ஆயிடும் அதே சமயத்துல குறைவான கலோரிஸ்ல ஒரு டிஃபரண்டான ஹெல்தியான ரெசிபி இது அதுவும் முருங்கை இலை பொறுத்த வரைக்கும் நீங்க தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா weight loss பண்ணலாம் நான் ஏற்கனவே முருங்கை இலை வச்சு ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றது தென் இதை வச்சு சூப் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன் அதை எப்படி எடுத்துக்கணும்ன்றதையும் ஸோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த தோசை நெக்ஸ்ட் இதோட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் வேறு எந்த கிரேவி வேணாலும் இது கூட சாப்பிட்லாம் இல்லை வெறும்னே பிக்கிள் வச்சு கூட சாப்பிட்லாம் நான் கொஞ்சம் ஊறுகாவும் வச்சிடுறேன் இதுக்கு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நமக்கு
இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த முருங்கை இலையோட ஃப்ளேவர்லாம் இந்த மாவில் இறங்கி அதுவும் அந்த கடலை மாவும் நல்லா குக் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் நீங்கள் கிட்ஸ்க்கெலாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியாக. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.